நம்ம இப்போ கருவாட்டு குழம்பு வந்து சும்மா ஈஸியாக எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது தேவையான பொருள் வந்து ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி, ரெண்டு வெங்காயம், கருவாடு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, ஒரு முருங்கைக்காய், ரெண்டு கத்திரிக்காய், கருவேப்பிலை தேவையான அளவு, புளி கொஞ்சம் ஒரு சும்மா இவ்வளோ அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு, மிளகாத்தூள். வானல் அடுப்பில் வச்சுட்டேன், உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஊற்றுக்கோங்க. கருவாட்டு குழம்புக்கு தேவையான அளவு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா இதாகிடுச்சு, தேவையான அளவு கருவேப்பிலை, கருவேப்பிலை பூவை போட்டதுக்கப்புறம் பூண்டு எடுத்து போட்டுருங்க. பூண்டு ரொம்ப நேரம் பொன்னிறமாக ஆக வைக்காதீங்க, கொஞ்சம் இதானதும் தேவையான அளவு அந்த வெங்காயம் மறுத்து வச்சுக்கிட்டு போட்டுருங்க. வெங்காயம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் இதாகிடுச்சு, வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அப்புறம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்க, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி வதங்கிடுச்சு, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் அதை போட்டுட்டு இங்கே அந்த கருவாடு வச்சுருக்கேன், அந்த கருவாடு அதில் அப்படியே எடுத்து போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க, போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்குங்க. கொஞ்சம் அந்த இது போடுறது ஓரளவு வதங்கிடுச்சு, வதங்கினதும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் உங்களுக்கு பார்வை தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு முட்டை வேணும்னா அந்த முட்டையை அதிலே போட்டுருங்க. நல்லா கழுவிட்டு போடுங்க, கழுவிட்டு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு முட்டையும் கருவாட்டு குழம்பும் சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, காய் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு முருங்கைக்காய். இப்போ அந்த டைமில் வந்து கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளி கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, இந்த அளவு கொதிச்ச போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.